பல ஆண்டுகளுக்கு முன் செல்வந்தர் ஒருவர் வேலைக்கு ஆள் வேண்டி விளம்பரம் செய்திருந்தார். விளம்பரத்தை பார்த்து இளைஞர்கள் பலர் வேலைக்கு வந்தனர். 2 நாட்கள் அவர் சொன்ன வேலையை செய்தனர். அவர் சொன்ன வேலை முட்டாள்தனமாய் தெரிந்ததால் அடுத்த நாளில் இருந்து ஆட்கள் வேலைக்கு வருவதை நிறுத்தி கொண்டனர். அதற்கு அடுத்த நாள் ஒரு வாலிபன் வேலைக்கு வந்தான். அவனிடம் அந்த செல்வந்தர் அங்கு கிடந்த ஜல்லி கற்களை எடுத்து சற்று தொலைவில் போய் கொட்டச் சொன்னார். மறுநாள் அதை அள்ளி ஏற்கனவே இருந்த இடத்திற்கு கொண்டு வந்து போடச் சொன்னார். அவ்வாறு ஒரு வாரம் முழுவதும் நடைபெற்றது. ஞாயிறு உனக்கு விடுமுறை என்றார். ஒரு வாரத்திற்கான கூலியையும் கையில் கொடுத்தார். திங்கட்கிழமை அவர் சற்றும் அந்த வாலிபனை எதிர்பார்க்கவில்லை. அவன் வேலைக்கு வரமாட்டான் என்று எண்ணினார். ஆனால் அவ்வாலிபனோ திங்கட்கிழமை காலை சொன்ன நேரத்திற்கு வேலைக்கு வந்துவிட்டான். ஏன், எதற்கு என்று எந்த கேள்வியுமின்றி எஜமானின் கட்டளைக்கு அப்படியே உண்மையாய் கீழ்ப்படிந்த அந்த வாலிபனுக்கு அவன் படிப்பிற்கும் திறமைக்கும் ஏற்ற உயர்ந்த வேலையை அந்த செல்வந்தர் கொடுத்தார். பல லட்ச ரூபாய் கணக்கு வழக்குகளை பார்க்கவும் முக்கியமான பொறுப்புகளை அவனிடம் கொடுத்து இரகசியம் காக்கவும் அவனை நியமித்தார். அவன் உயிருள்ளவரை அவருடைய குடும்பத்தாருக்கு மெய்காப்பாளனாக இருந்தான். பிரியமானவர்களே, நாம் கேள்வி கேட்காமல் முழு மனதுடன் கீழ்ப்படிய வேண்டும் என்று தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். ஆபிரகாமிற்கு 100 வயதில் பிறந்த பிள்ளையை மோரியா என்ற மலைக்கு கொண்டு போய் தேவன் பலியிடச் சொன்னார். அப்படியே கர்த்தரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த ஆபிரகாம் தன் மனைவியிடம் கூட சொல்லாமல் எங்கே சொன்னால் அழுது தன்னை தடுத்து விடுவாளோ என்று எண்ணி வேலைக்காரரில் 2 பேரை கூட்டிக் கொண்டு அதிகாலமே கிளம்பி விடுகிறார். கேள்வி கேட்காத கீழ்ப்படிதலை கண்ட ஆண்டவர் அவரை உலகம் முழுவதற்கும் ஆசீர்வாதமாக மாற்றினார். நல்லா கவனிங்க, நம்ம கேள்வி கேட்காம கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறாரு. ஆண்டவர் ஒரு காரியத்தை நம்மக்கிட்ட செய்ய சொல்லி அதுக்கு கீழ்ப்படியாதவங்க நம்மள நிறைய பேர் இருக்கிறோம். இது எப்படி என்னால் முடியும், ஏன் ஆண்டவரே, நான் இதை செஞ்சால் மற்றவங்க என்ன நினைப்பாங்க, இப்படி சொல்லி நம்ம கீழ்ப்படிய மறுத்துருக்குறோம். நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படியாததுனால நம்ம வாழ்க்கையில் நிறைய ஆசீர்வாதங்களை நம்ம இழந்து போயிருக்கிறோம். மனம் திரும்புவோம், கேள்வி கேட்காமல் கீழ்ப்படிவோம். கர்த்தரை நம்மை ஆசீர்வதிப்பாராக.